ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ண நம்ம இன்றைய பகுதியில் ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அழியா செல்வம், அழியாத எது எது வந்து அழியாத செல்வம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த செய்யுளில் பார்க்க போகிறோம். செய்யுள் பார்க்குறதுக்கு முன்பு பாருங்கள், நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்களால் எழுத பலரால் எழுதப்பட்ட நூலாகும். நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும், சரிங்களா. இந்நூல் பதினேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூல் வந்து பதினேன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியா நன்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது அப்படின்னு பதினெட்டு நூல்களில் ஒன்று தான் அந்த வந்து நாலடியார். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூல் வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். இந்த நூலை வந்து நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் போன்றே. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம். திருக்குறளில் சொல்லுவல்லை, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் முப்பால் பகுப்பு கொன்றது. இந்த நாலடியரும் வந்து திருக்குறள் போன்றே வந்து மூன்று பகுப்புகளை வந்து கொண்டது. அடுத்தது பாருங்கள், இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். இந்த நாலடியார் நூலை வந்து திருக்குறளுக்கு இணையாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு. அதாவது ஆலங்குச்சியிலையும் வேளங்குச்சியிலையும் பல்லு விளக்கணும் அப்படின்னா பல்லு வந்து உறுதியாக இருக்கும். அதுதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நாளும் அப்படின்னா நாலடியார்ன்னு அர்த்தம், இரண்டும் அப்படின்னா திருக்குறள், சரிங்களா. சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். நாலடியாரில் வந்து நான்கு அடி இருக்கும், சரிங்களா. நான்கு நான்கு அடிகள் தான் வந்து நாலடியாரில் இருக்கும். இரண்டும் அப்படிங்கிறதுல திருக்குறளில் வந்து இரண்டு இரண்டு அடிகள் இருக்கு இல்லையா, இரண்டு இரண்டு அடிகள் தான் வந்து திருக்குறள் இருக்கும். அதுதான் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. நாலடியாரும் திருக்குறளுக்கு ஒன்றாக போற்றப்படும் நூல், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த நாலடியார் நூலிலிருந்து நமக்கு ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அழியாத செல்வம், வாங்க செய்யுளுக்கு போகலாம். நுழைய முன் பாருங்கள், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, நிறையா செல்வங்களை வந்து சேர்த்து வைக்கிறாங்க, சரிங்களா. நிறையா காசு சேர்த்து வைக்கிறாங்க, அடுத்தது நகைகள்லாம் நிறையா சேர்த்து வைக்கிறாங்க, துணிமணிலாம் நிறையா சேர்த்து வைக்கிறாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகலாம். நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சில பொருள் வந்து என்னாகலாம், திருட்டு போகலாம். களவு அப்படின்னா திருடலாம், திருட்டு போகலாம், பிறரால் வந்து திருடிக்கிட்டு போக முடியும், களவாடிக்கிட்டு போகலாம், அழியவோ கூடும். சில பொருட்கள் வந்து அழிஞ்சு போயிடலாம், சரிங்களா. காசுலாம் வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு செலவாகி போயிடும் இல்லையா, அதுதான். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். இதனால் வந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அழியாத செல்வமாக என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நாலடியார் செயல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. செயலுக்கு போகலாமா, பாருங்கள். வைப்புலி கோட்பாடா வாய்ந்தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன பிச்சை மற்று அல்லபிற. இது வந்து உங்களுக்கு மனப்பாட செய்யும், சரிங்களா. பாடலுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். வைப்புலி கோட்பாடா, வைப்புலி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம். வைப்புலி அப்படின்னா பொருள்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடம், சரிங்களா. அடுத்தது கோட்பாடா. கோட்பாடா அப்படின்னா யாராலையும் வந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது. அதாவது கல்வியை வந்து இந்த இடத்துல கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. கல்வியை நம்ம பொருள் மாதிரி சேர்த்து வச்சுருந்தாலுமே கூட நிறையா விஷயங்கள், நிறையா நூல்களை நிறையா கற்று நம்ம வைத்திருந்தாலுமே, பொருள் மாதிரி நம்ம வச்சுருந்தாலுமே கூட
கோட்பாடா அப்படின்னா யாராலையும் அதை வந்து எடுத்துட்டு போக முடியாது. நம்ம கற்ற கல்வியை வந்து திருட முடியாது, யாராலையும் வந்து கவர்ந்து கொள்ள முடியாது. சரிங்களா, கல்வி நம்ம எவ்வளோ கல்வியை வந்து நம்ம படித்து எவ்வளவு அறிவை வந்து வச்சிருந்தாலுமே கூட, பொருள் மாதிரி சேர்த்து வைத்திருந்தாலுமே கூட, அதை யாராலையும் நம்மக்கிட்ட இருந்து திருட முடியாது. கோட்பாடா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது, கவர்ந்து செல்ல முடியாது, நம்மக்கிட்ட இருந்து கல்வியை திருட முடியாது. அடுத்தது பாருங்கள், வாய்ந்தீயிர் கேடில்லை. வாய்ந்து ஈயில் அப்படின்னா ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும், நம்ம கற்ற கல்வியை வந்து பலருக்கு சொல்லி கொடுத்தாலும், வாய்ந்து ஈயிர், வாய்ந்து ஈயிர் கேடில்லை. சரிங்களா, நம்ம கற்ற கல்வியை நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த நாலு பேர் இன்னும் 40 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி சொல்லி கொடுக்கும் போது என்னாகும், கல்வி வந்து குறையாது, வளரும். சரிங்களா, கல்வி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும், அதனால் வந்து குறையாது. பிறருக்கு வாய்க்கும்படி நம்ம வந்து கற்றுக் கொடுத்தாலும் கல்வி வந்து குறையாது. அடுத்தது பாருங்கள், மிக்க சிறப்பின், மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லார். சிறப்பான அரசராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாட்டிற்கு மன்னராக இருந்தாலுமே கூட, கல்வியை வந்து கவர முடியாது, அவராலையும் என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கல்வியை, நம்ம கற்ற கல்வியை வந்து திருட முடியாது, எடுத்து செல்ல முடியாது, இவங்கிட்ட இருந்து இந்த கல்வியை பிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பிடுங்க முடியாது. சரிங்களா, ஆனால் வந்து நிறைய செல்வமோ காசோ வச்சுருந்தா என்ன ஆகும், திருட்டு போயிடும், யாராவது வந்து திருடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கற்ற கல்வியை வந்து நம்ம சாகர வரையிலுமே வந்து நம்ம கூடவே தான் இருக்கும், நம்மக்கிட்ட வந்து தனியாக அதை பிரித்து எடுத்து போக முடியாது. அதுதான், நீ எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருந்தாலும், நம்மக்கிட்ட இருந்து கல்வியை வந்து எடுக்க முடியாது, கவர முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்லபிற. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கல்வியை வந்து சேர்த்து வைக்கணும். சரிங்களா, எச்சம் என ஒருவன் மக்கட் அப்படின்னா இந்த இடத்துல குழந்தைகள், மக்கட் அப்படின்னா குழந்தை. சரிங்களா, நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய என்ன பொருள் அப்படின்னா கல்வி. விச்சை மற்று அல்ல பிற, விச்சை அப்படின்னா இந்த இடத்துல கல்வின்னு அர்த்தம். சரிங்களா, கல்வி மற்று அல்ல பிற, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சிறந்த சொத்து அப்படின்னா கல்வியே, கல்வி மட்டும்தான். மற்று அல்ல பிற, வேறு எந்த பொருளுமே வந்து கல்விக்கு ஈடாகாது, எந்த செல்வமும் கல்விக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள் இன்னொரு டைம் சொல்கிறேன், பைப்பொழி கோட்பாடா வாய்ந்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. அது பாருங்கள் இன்னொரு டைம் விளக்கம் சொல்கிறேன், வைப்புலி கோட்பாடா வாய்ந்தீயிர் கேடில்லை, வாய்ந்தீயிர் கேடில்லை. அதாவது நம்ம கல்வியை வந்து எவ்வளோ தான் பொருள் மாதிரி சேர்த்து வைத்தாலுமே கூட, அது வந்து பிறரால் கவர முடியாது, பிறரால் திருட முடியாது. கல்வியை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுனால, ஒருவருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுனால கல்வியானது வளர்ந்து கொண்டே தான் போகும், குறையாது. எப்படிப்பட்ட நாட்டிற்கு அரசராக இருந்தாலும் கல்வியை வந்து நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான். மற்றது பொண்ணோ பொருளோ இதெல்லாம் சிறந்த செல்வமாக இருக்க முடியாது, கல்வியே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அந்த நாலடியார் பாடல் மூலம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும். பைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்பாடா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, அதாவது ஒருவராலும் கவர முடியாது. வாய்ந்து ஈயிர், ஈயிர் அப்படின்னா கொடுக்கறது. சரிங்களா, வாய்க்கும்படி கொடுத்தாலும், பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாலும். விச்சை அப்படின்னா கல்வி, விச்சை அப்படின்னா கல்வி. நான் சொன்னது தான் கண்ணே பாடலுடைய பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னது,
கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி. உங்கள் புத்தகத்தில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கல்வியை போல் டேஸ் இல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேடில்லை. அடுத்தது பாருங்கள், வாய்ந்தியின் எப்படி பிரிப்போம் அப்படின்னா வாய்ந்தியின். அடுத்தது கேடில்லை எப்படி பிரிப்போம், கேடு கூட்டல் இல்லை. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புலாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து குருவினா பாருங்கள், பாடலுடைய பொருள் குருவினா ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் சரிங்களா. குருவினா ஒன்று. அடுத்தது பாருங்கள், சிறுவினா கொடுத்துருக்காங்க, கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அப்போ இந்த கல்வியை பற்றி இந்த பாடலுடைய பொருள் முழுவதும் என்ன பண்ணணும், தொகுத்து எழுதணும். சரிங்களா, இது வந்து சிறுவினா ஒன்று. சரிங்களா, குருவினாவும் சிறுவினாவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வினாதாங்க அண்ணன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மேலே கற்பவை கற்ற பின் கல்வியின் சிறப்பை விளக்கும் பிற பாடல்களை திரட்டி எழுதுக. கல்வியுடைய சிறப்பை வந்து சொல்லக்கூடிய இன்னும் வேறு சில பாடல்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், கல்வியின் சிறப்பை விளக்கும் கதை ஒன்றை அறிந்து வந்து வகுப்பறையில் கூறுக. கல்வி சிறப்பை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தெரிஞ்சுக்க சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பின்வரும் பாடலை படித்து மகிழ்க. இந்த பாடல் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, கல்வியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிய கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே. சரிங்களா, கல்வியை பற்றி கல்வியை எவராலும் வந்து எதற்காகவும் கவர்ந்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. தனிப்பாடல் திரட்டு. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் வந்து உங்கள் புத்தக பயிற்சி குறிச்சிக்கோங்க, உங்கள் புக்கில் குறிச்சிக்கோங்க. வினாவிடையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.